அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கலவரம் நடந்த கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் அதிகாரிகள் திடீரென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கலவரம் நடந்த கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கல்வித்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கலவரம் நடந்த கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கல்வித்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, சுகாதாரத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதிகாரிகளின் கட்டுப்பாட்டிற்கு பள்ளி வளாகம் கொண்டுவரப்பட்டு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அதுகுறித்தான செய்திகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். சிவபிரகாஷ், விவரங்கள். வணக்கம் அம்ரு. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கனியாமூர் சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஜூலை மாதம் மாணவி ஸ்ரீமதி உயிரிழந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டமானது கலவரமாக மாறி பள்ளி முழுவதும் சூறையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கடந்த 100 நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டு உள்ளது. அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் நலன் கருதி 9, 10, 11, 12 வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வேறு இடத்தில் நேரடி வகுப்புகளும், 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் கல்வி கற்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பள்ளி திறக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் 45 நாட்கள் பள்ளி மறு சீரமைப்பு பணி மேற்கொண்டு பள்ளியை திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த பள்ளியானது மறு சீரமைப்பு பணி நடைபெற்றது. அந்த மறு சீரமைப்பு பணி முடிந்த நிலையில் தற்போது அந்த பள்ளியில் எந்த அளவு மறு சீரமைப்பு பணி முடிந்துள்ளது என்பது குறித்து ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி இன்னும் ஒரு சில நாட்களில் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த பள்ளியில் என்னென்ன மாதிரியான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறித்து கல்வித்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வை தொடர்ந்து அவர்கள் சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையிலேயே பள்ளி திறப்பதற்கான அறிவிப்பு வெளியாக இருக்கும். அமிர்த், லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஏர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.